கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ங்காரின் பணிவான வணக்கங்கள் வாரபலன் இந்த வாரம் பார்த்தனா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது இந்த கிரகச்சாரங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இதற்கு பிறகு வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்றது வருது இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் சரி முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கிரகச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க ஏதோ மிதுனத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவானும் கடகத்தில் வந்து புத பகவானும் சிம்மத்தில் வந்து சுக்ரனும் செவ்வாயும் துலாத்தில் வந்து கேது பகவானும் வக்கர சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் இந்த வாரம் வந்து மீன ராசியில் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சந்திர பகவான் வந்து திரு ஆதிரை அதாவது மிதுன ராசி வரலம் போகிறார் அதாவது மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தினுடைய கிரகச்சாரம் இது இந்த வாரத்தில் பார்த்த விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த வாரம் ஏகாதசி வருது சர்வ ஏகாதசி அதை தவிர கிருத்திகை விரதம் இது எல்லாம் ரெண்டுமே சேர்ந்து வருது சர்வ ஏகாதசி கிருத்திகை விரதம் ரெண்டுமே சேர்ந்து பதிமூணாம் தேதி வருது அதற்கு பிறகு பார்த்த சனிக்கிழமை அதாவது இந்த வாரத்தினுடைய பதினைஞ்சாம் தேதி பார்த்தேன்னா சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் ஏகாதசி வைணவர்களுக்கும் கிருத்திகையில் விரதகம் இருக்கிறது அதாவது கிருத்திகையில் விரதம் இருக்கிறது வந்து எல்லா விதமான நோயும் குணமாகக்கூடியதாகும் எதிரிகள் அற்ற நிலை வரக்கூடியதாகும் என முருகப்பெருமான் வேண்டினால் கண்டிப்பாக எதிரிகள் அற்ற நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பிரச்சனைகள் வரும்பொழுது கஷ்டங்கள் வரும்பொழுது முருகப்பெருமானின் அருள் இருந்தால் அந்த கஷ்டங்கள் வெயிலை கண்ட பனி போல் உருகி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் தவிர இந்த வாரம் வந்து சனி பிரதோஷம் தேதி சனி பிரதோஷம் வந்து சனீஸ்வர பகவான் அந்த சனி பிரதோஷத்தண்ணி ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கு பெரிய ஏற்ற நாள் வேறு சனிக்கிழமையில் வருது வருது ஏன்னா சிவபெருமானுக்கும் சனி பகவானுக்கும் தான் பட்டம் உண்டு இவ ரெண்டு பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம் ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரையும் அவர் வந்து துலாத்தல் வந்து உச்சம் பெறுறதுனால நேர்மையின் வடிமையும் வடிவம் அப்படின்றதே சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தனக்கு என்று இல்லாமல் ஒரே ஒரு எது நியாயமோ எது தர்மமோ அதை பற்றி செய்யக்கூடியவர் சனி பகவான் அதனால் தான் வந்து ஏழரை சனியாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் அர்தாஷ்டம சனியாக இருக்கட்டும் பொது வாழ்வில் நேர்மையாக இருப்பவர்களுக்கு அதிகமான தண்டனைகள் வருவது கிடையாது பிரச்சனைகள் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏழரை சனியில் நிச்சயமாக அவருடைய வாழ்வில் மினிமம் வந்து மூணுலேருந்து நாலு தரமாவது வரும் அந்த காலகட்டத்தில் தான் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சனி பகவான் வந்து ஒரு ஒரு மனுஷனு கோச்சாரத்தில் வந்து ஏழரை சனி அஷ்டமசனி அந்த மாதிரி வந்துடுவார் அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அழுத்தத்தையும் பிரச்சனைகளையும் செய்த தவறுகளுக்கு உண்டான கண்டிப்பான பனிஷ்மெண்ட் அதாவது தண்டனைகளையும் அவர் வழங்குவார் சில நேரத்தில் அந்த தண்டனை வந்து என்ன சொல்கிறது மிகுந்த பெரிய நோயாகவும் இருக்கலாம் உடலில் வந்து உயிர் மட்டும் இருக்கும் உபயோகப்பட முடியாத அளவுக்கு இருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துருவார் பண விரயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் இப்போ வந்து சனி பகவான் வக்கரகதியில் வேற இருக்கார் அதனால் சனி பகவான் வந்து யார் யாருக்கெல்லாம் அஷ்டமசனியோ ஏழரை சனியோ அர்தாஷ்டம சனியோ அவள்லாம் வந்து சனி பகவானுக்கு சனி பிரீத்தி கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரம் வந்து சனி பிரதோஷம் வர்றதுனால அவசியமாக அடி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்கால் அதாவது சூரிய அஸ்தமன காலத்தில் பார்த்தேன்னா ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவோம் அந்த தீபாராதனையை சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஒரு கால் வரலாம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த மாதம் ஆனி மாதம் தானே அதனால் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த சூரிய அஸ்தமன காலகட்டத்தில் அந்த இது பண்ணுவா ஒரு பெரிய தீபாராதனை ஏற்றுவா இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் அதை சேவிச்சிட்டு வரும் போ இல்லையானால் உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் சனி பிரதோஷம் சேவிச்சிட்டு வர்றதுனால உடல்நிலையில் ஏற்றம் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அதை பணம் உடையிலிருந்து நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் வந்து சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தாருனா சிம்ம ராசி ராசி துலா ராசி மற்றும் ரிச்சிக ராசி இந்த நாலு ராசிக்கும் சந்திராஷ்டம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திரன் வந்து மதிகாரகன்றதுனால அவர் எட்டாம் இடத்துல போய் பொழுது புத்தி கூடும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து புதிய முயற்சிகள் ஏதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்காமல் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ண வேண்டி ஆனால் அதாவது வெளியூர் வளி மாநிலம் இல்லாமல் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த கீரையில் கீரை அதாவது கீரை வாங்கி இப்போ துவாதசி வேறு வருது அகத்தி கீரை வாங்கி அவசியமாக வந்து பசுமாட்டு கொடுத்துருங்கோ துவாதசி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை திங்கக்கிழமையே வந்து எனக்கு இது வந்துடுறது துவாதசி வந்து வெள்ளிக்கிழமை தான் வருது இல்லை வியாழக்கிழமை தான் சார் வருது ஏன்னா பதினாலாம் தேதி வருது பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்குது அது வரலாம் நான் வெயிட் பண்ணிட்டோம்னா அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் துவாதசிக்குன்னு வெயிட் பண்ண வேண்டாம் அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க நிச்சயமாக இந்த இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்னு சொல்கிறேன் சரி இப்போ என்னுடைய மொபைல் நம்பர்களை ஸ்கிரால் டவுனில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாய்ன்னு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்ன இதுன்றது போடுறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுங்க உங்களுடைய நேமோடு டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சார்ட்டு போட்டு போ அனுப்புகிறேன் அதில் சில கொஷின்ஸ் கேட்பேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவதற்கு எளிய பரிகாரம் என்னால் முடிந்ததை நான் சொல்கிறேன் சரியா இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது இந்த வாரம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு வரலும் பார்த்த எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பெரிய விசேஷம் இருக்கிறதே பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தாலேனால் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக எந்த ஒரு தோஷமும் அந்த ஜாதகனை அணுகாது அதை தவிர பார்த்த இல்லையனால் ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் பதினொன்றில் இருந்தால் மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் அவளுக்கு சூரியனுடைய தசை வந்தால் கூட மிகப்பெரிய யோகத்தையும் ஏற்றத்தையும் பெரிய இடத்திலையும் அரசியல் அரசு சார்ந்த செல்வாக்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா அரசு அரசியல் சார்ந்த செல்வாக்குகள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் அஷ்டமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பத்தாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி பதினொன்றாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணி வரலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் அடுத்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறதும் அதை தவிர வந்து அவர்களுக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண போறதும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மேலும் கூட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஏற்றம் ஒன்பதாம் ஆதிபதி ராசியில் இருக்கிறதும் ராசியின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான லக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு லக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்பவும் ஃபேவர் பண்ணும் அதாவது லக்குன்றதுக்கும் மூதாதையர்கள் ஆசீர்வாதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா லக்குன்னா சடனாக வந்துட்டு அதே மாதிரியே போயிடும் ஆனால் மூதாதையர்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு விஷயம் வந்ததே ஆனால் அது அப்படியே லாங் ஸ்டாண்டிங்கில் உங்களுடைய சேர்ந்து இருக்கும் அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதனால் மூதாதையர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் மூலியமாக வந்து அதுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது கண்டினியூஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அது தவிர அரசு அரசியல் சார்ந்த இதில் பா தொழிலில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து வீடு மனை விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வீடு மனை இந்த வாரம் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பத்தாம் தேதி ராத்திரி பன்னெண்டரை மணி இல்லைன்னா பதினொன்றாந்தேதி அதிகாலை பன்னெண்டரை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஹவர்ஸில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறதன் மூலியமாக குரு சந்திர யோகம் கஜகேஸ்ரி யோகம் அமையிறது பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சேர்ந்துருக்கிறதுனால வெளிநாட்டின் மூலியமாக வெளிநாட்டு சம்பந்தமாக வெளிநாட்டு பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது தொழிலில் மிகப்பெரிய மேன்மை வெளிநாட்டிற்கு போகக்கூடிய யோகம் வெளிநாட்டில் பிஆர் விசாலாம் வெயிட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அப்போ பரிவர்த்தனை யோகம் அறையிறது பதினொன்று பதினொன்று பன்னெண்டும் பரிவர்த்தனை யோகம் வரையிறதுனால கண்டிப்பாக அதீதமான லாபம் வந்தாலும் செலவுகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இந்த ரெண்டு நாளில் அமையும் உங்களுடைய கூட்டு தொழிலில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கூட்டாளிகள் ஏமாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு வெத்தல மாலை போட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரமான பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்